Applications of Differential Calculus. So, Class 12 Max ல இருக்கிற Chapter 7, Second Volume, First Chapter வச்சுக்கலாம். 7th Chapter ல இருக்கிற Book Back 1 மா இருக்கு. Shortcut மட்டும் பார்ப்போம். First one word, Volume of the Sphere கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் 2 இருக்கும், இந்த 3 பை இருக்கும், இதை க்ளூவை வச்சுக்கோங்க. ஆன்சரில் அதே 3 சென்டிமீட்டர் எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். த ஃபோர் ஆப்ஷன் 1. செகண்ட் ஒன் வேர்டு, பலூன் ரைசஸ் ஸ்ட்ரெயிட் அப்னு கேட்குறாங்க. இதில் ஸ்டார்டிங்கில் வர்ற அந்த நம்பர் 40 மீட்டர் அவையில் அந்த 4 மட்டும் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 2, 4/25 ரேடியன் பர் செகண்ட். தேர்ட் ஒன் வேர்டு, இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஷார்ட்கட் என்ன பண்ணணும்னா, அந்த 3 வந்து கீழே கொண்டு போனால் 1/3. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ இதில் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 1/3. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து 60, இது -2, ஈக்குவல் டு 0 போடுங்க. டி ஈக்குவல் டு 2/6, அதுதான் 1/3. ஸோ ஆப்ஷன் 2. ஃபோர்த்து கொஸ்டின், ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன் கொஸ்டினோட ஆன்சரும் இதே மாதிரி தான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 80 - 16 × 2 = 32, டி ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ டீயோட வேல்யூ 80/32, ஆன்சர் 2.5. ஸோ இந்த 80/32 ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்சர் 2.5. இதே மாதிரி ஒன் வேர்டு இன்னொன்று இருக்கும், அதுக்கு ஆன்சர் வேறு. ஃபிஃப்த்து ஒன் வேர்டு, ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக வர்ற ஆன்சர். ஆப்ஷன் 1, 4, 11. இந்த பிளேஸில் எக்ஸுக்கு நீங்கள் 4 போட்டிங்கன்னா 64 வரும். 64/6 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக, சாரி, 64+2, அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 66 வரும். 66/6 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 4 போட்டால் ஒய் வந்து 11, 4,11 தான் அந்த சம்மோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, இந்த ஆப்சிஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான், இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணிடலாம். 8/-2 அப்படின்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். 8/-2 அப்படின்னா -4. ஸோ ஆப்ஷன் 2, -4. கொஸ்டின் நம்பர் 7, ஸ்லோப் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் வந்து அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5/12 கொடுக்குறாங்க. அதே 5/12 வர்ற ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். √3/12 வரும், அது 5/12 அந்த மாதிரி. கொஸ்டின் நம்பர் 8, டேஞ்சென்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதில் 9 அப்படின்னு வந்திருக்கு கொஸ்டினில், y² + 9. இந்த ரெண்டையும் பாருங்கள், y² + 9. y² = 9, y = +(-3) தான் வரும். இப்போ ஆப்ஷன் 4. நைன்த் ஒன், ஆங்கிள் பிட்வீன். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாம்பிளில் இருக்குது, ஆரிஜின் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தா போதும், ஆரிஜினில் என்ன ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி, அவ்வளோதான். அப்போது ஆன்சர் 5/2. சார், நிறைய இடத்துல 5/2 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th, x → 0 இருக்குது. x → 0, அதே 0 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1, 0. 11th கொஸ்டின், பவர் 4, இங்கேயும் பவர் 4, 5/4 மொத வர்ற ஆப்ஷன். ஆப்ஷன் 5/4, 5/2, க்ளோஸ்ட் இன்டர்வல். 12th ஒன், இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 3 இருக்குது. இந்த 0, 3, 0, 3 இடையில பார்த்தீங்கன்னா 1, 2. இதில் 0 இந்த 2 தான் அந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தா 0 இல்லை, 2 மட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் 4, 2. இன்னொன்று கொஸ்டினில் பார்த்தோன்னா, எல்லா பிளேஸ்லையும் பார்த்தா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 நிறைய ரிப்பீட் ஆகுது. ஆனால் 2 பாருங்கள், ஒரு டைம் தான் வந்திருக்கும், 2 - 0. இந்த சம்மோட ஆன்சரே 2 - 0 தான், அதில் 2 செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 13, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சில கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இருக்கும் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2.5 போட்டோம். ஆனால் இதுக்கு 2.5 கிடைக்காது. இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த 9 க்ளூவாக வச்சுக்கோங்க. இதில் 9 இருக்கும், அந்த 9 வந்து ரூட் எடுத்தோன்னா 3. ஸோ ஆப்ஷன் 3, 3. இந்த மினிமம் வேல்யூ ஆஃப்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மினிமம்னு வந்துட்டாலே மாடுலஸ் வேல்யூ 0, இதான் மினிமம். மிச்சம் என்ன இருக்குது? 9. ஸோ ஆன்சர் வந்து 9 மட்டும்தான். ஆப்ஷன் 4, 9. மேக்ஸிமம் ஸ்லோப்னு சொல்லி 15 கேட்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா e^x sin x கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஃப்ரென்ஷியேஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். காஸ் எக்ஸ் எப்போ 0 இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வந்து 90 டிகிரி போடணும். ஸோ இதுக்கும் அதே 90 டிகிரி தான். போன இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் ஆங்கிள் 90 தான், இங்கேயும் 90 தான்.
சைன் வந்து காசு ஆகும், காசு எப்போ ஜீரோ ஆகும் பார்க்கணும். சப்போஸ் காசு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து சைனாக மாறும், சைன் எப்போ ஜீரோ ஆகுனா 0 டிகிரி. ஸோ இது வந்து காசாக மாறுறதுனால பை பை 2. அடுத்து 16, இ பவர் மைனஸ் 2 அப்படின்னு ஒரு டேர்ம் கொஸ்டினில் இருக்குது. ஸோ அதை ரெசிப்ரோக்கல் போட்டால் 1/ அந்த இ பவர் மைனஸ் 2 கீழே வரும்போது இ பவர் பிளஸ் 2, ஆப்ஷன் 3, 1/e². 17 பாருங்கள், கொஷினில் நீங்கள் இந்த கொஷின் அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 6 இருக்கும், 6ல பாதி 3. ஸோ 3 ஆரம்பிக்கிற ஆப்ஷன் இதான். 18, த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப்னு கேட்குறாங்க. 200 முடியுது, அப்போது அதில் பாதி 100. ஸோ இங்கே 6ல பாதி 3, அங்கே 200ல பாதி. த கர்வ்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, கான்கேவ் அப்வேர்டாகவே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், கான்கேவ் டவுன்வேர்டாகவே இருந்துச்சுனாலும் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வர்ற ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். கான்கேவ் அப்வேர்டாகவே இருக்குது இல்லை டவுன்வேர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நோ ஹேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கொஸ்டின் நம்பர் 20, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், இங்கே அந்த ஒவ்வொரு நம்பரையும் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 நீங்கள் அப்ளை பண்ணால் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 அப்ளை பண்ணால் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அடுத்து எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0 போட்டால் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1 போட்டால் ஆகாது. அப்போ இது 1 மட்டும்தான் ஆகும். எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 போடுங்க, 1-1 0, அப்போ ஒய் வந்து 0. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது, 1,0.